வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி குக்கீஸ். இதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், கோதுமை மாவு 1 கப், நாட்டு சர்க்கரை 1/4 கப், உருக்கிய பட்டர் 1 கப், பால் 2 டேபிள்ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5, பாதாம் பருப்பு 5, பிஸ்தா பருப்பு 5. இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க, இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கலாம். இது மேலே சல்லடையை வச்சு கோதுமை மாவு, ராகி மாவு, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா கலந்துக்கலாம். உருக்கி வச்சிருக்கிற பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு ஒரே தடிமனாக வர அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். குக்கீஸ் கட்டரை எடுத்து வச்சு கட் பண்ணிக்கலாம். கட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன டப்பா மூடியை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் பட்டரை தடவி கட் பண்ணி வச்சுக்கிற குக்கீஸ்களை அடுக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேவை ஓவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் குக்கீஸ்களை பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ சூடான, மொறுமொறுப்பான ராகி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.